வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மெஷ் அனாலிசிஸ். ஓகே, ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம். ஓகே, மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா வி நீட் டு ரைட் லூப் ஈக்குவேஷன்ஸ், தட் இஸ் கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ். கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும்னா நமக்கு எல்லா சோர்ஸுமே வந்து வோல்டேஜ் சோர்ஸில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெஷ் அனாலிசிஸ்ன்னு கொடுத்தாலே இட் இஸ் வெரி குட் டு செக் வெதர் ஆல் த சோர்ஸஸ் ஆர் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளமில் ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கரண்ட் சோர்ஸும் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நார்மல் ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வில் ஹாவ் எ கரண்ட் சோர்ஸ் லைக் திஸ் இன் பேரலல் வித் எ ரெசிஸ்டர், கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டர் இல்லை, இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலாக ரெசிஸ்டர் இல்லை அப்படின்னா வி கேனாட் கன்வெர்ட் தட் இன் டு வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ கன்வெர்ட் பண்ண முடியல, வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் நாட் நார்மல் மெஷ் அனாலிசிஸ் மெத்தட், இட் இஸ் எ சூப்பர் மெஷ் அனாலிசிஸ். அப்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம அந்த பிரான்ச் எந்த பிரான்ச்சில் கரண்ட் சோர்ஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும், லூப்பில் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹியர் யூ ஆர் கிவன் வித் த்ரீ லூப்ஸ், அப்போது மூணு கரண்ட் இருக்குது கரெக்டாக, I1, I2, I3. இதில் ஈவன் தோ வி ஹாவ் த்ரீ லூப்ஸ், வி கேனாட் ரைட் த்ரீ லூப் ஈக்குவேஷன்ஸ். அப்போ எது லூப்பை ஃபார்ம் பண்ணுதோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், கேவிஎல் ஈக்குவேஷனில் எழுதணும். அப்போ எதுலெலாம் லூப் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே கரண்ட் இருக்கிறதுனால, கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால இந்த பிரான்ச்சை வந்து நம்ம லூப்புக்கு கன்சிடர் பண்ண முடியாது, கரெக்ட். அடுத்து இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ண முடியாது, லூப்பில் எழுத முடியாது. ஸோ இந்த ரெண்டு பிரான்ச்சுமே வந்து நம்ம லெஃப்ட் அவுட் ஆகிடுச்சு, ஓகே, விட்டுடலாம். இதை விட்டு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூப்பாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த பிரான்ச்சு, ஓகே, ஸோ இந்த பிரான்ச், தென் வி கே நாட் கம் திஸ் சைடு, அப்போ அடுத்து இதுவாகிறது இந்த பக்கம், கரெக்டுங்களா. தென் வி கே நாட் கோ ஹியர், ஏன்னா இந்த பிரான்ச்சை நம்ம கன்சிடர் பண்ணல. அடுத்து என்ன வருதுன்னா, இந்த பிரான்ச்சுக்கு நம்ம போகலாம், கரெக்டுங்களா, இந்த பிரான்ச்சு. தென் வி கே நாட் மூவ், வேறு எந்த பக்கமே மூவ் பண்ண, எப்படி மூவ் பண்ண முடியாது. ஸோ த ஆப்வியஸ்லி வி கேன் கம் ஹியர். ஸோ திஸ் பிரான்ச், திஸ் பிரான்ச் அண்ட் திஸ் பிரான்ச், திஸ் பிரான்ச் டுகெதர் ஃபார்ம்ஸ் ஒன் லூப். ஸோ இந்த பிரான்ச்சுக்கு மட்டும்தான் ஒரு லூப் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த பிரான்ச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லூப் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் அவர் கேவிஎல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுக்கு இந்த லூப் கரண்ட் இஸ் கிவன் இந்த ப்ராப்ளம், இந்த லூப் கரண்ட் I1, I2, I3லாம் ப்ராப்ளம்லே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை மாற்றக்கூடாது. இந்த லூப் எழுதும்போது அந்த பிரான்ச்சஸில் என்ன கரண்ட் வருதோ அதை ஆஸ் இட் இஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டேக் திஸ் பிரான்ச் அண்ட் தென் லேட்டரான் ஐ வில் கம் அப் வித் அதர் பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ பிரான்ச் எடுக்கும்போது நமக்கு பொட்டன்ஷியல் ரைஸ். அண்ட் ஒன் மோர் திங், வி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ், ஸோ கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி வோல்டேஜ் சோர்ஸில் போச்சுன்னா வி ஹாவ் டு டேக் இட் அஸ் பாசிட்டிவ். ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா வி ஹாவ் டு டேக் இட் அஸ் நெகட்டிவ், தட் வி நோ இட் ஆல்ரெடி. ஸோ கன்சிடரிங் திஸ் லூப், கன்சிடரிங் திஸ் லூப், ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது, அதுவும் பொட்டன்ஷியல் ரைஸ், கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குது. அப்போது யூ கேன் ரைட் கேவிஎல் ஈக்குவேஷன், கேவிஎல் ஈக்குவேஷன் ஃபார் த ஸ்பெசிஃபைடு பிரான்ச் ஆஸ் 50. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 50. ரிமெம்பர் தட் ஒன், இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இப்படி இருக்கிறதுனால கிவன் டைரக்ஷன் 50 எடுத்துக்கோ, 50 இஸ் ஈக்குவல் டு. தென் எவ்ரி திங் இஸ் பொட்டன்ஷியல் ட்ராப் தான், வேறு எதுவுமே பொட்டன்ஷியல் ரைஸ் கிடையாது. ஸோ த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் பிரான்ச் கரண்ட் இஸ் I1. ஸோ 5 I1. ஓகே, நான் ஐ வில் டேக் திஸ் அஸ் I1, I2, I3 எல்லாமே நான் என்ன எடுக்கிறேன்னா I1, I2, I3 ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ நவ் 50 இஸ் ஈக்குவல் டு 5 I1 ஃபார் திஸ் பிரான்ச். அடுத்து இந்த பிரான்ச் போகுது, கரெக்ட், இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட் வந்து I2, கரெக்ட். ஸோ ஐ வில் டேக் திஸ் ஆஸ் 5 I2, இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து 5 I2. தென் கம்மிங் டு திஸ் பிரான்ச், இந்த பிரான்ச் வரும்போது திஸ் இஸ் காமன் பிட்வீன் லூப் 2 அண்ட் லூப் 3. நம்ம இந்த லூப் எழுதும்போது நமக்கு எதெல்லாம் இருக்குதுன்னா 2 1 தான் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 இஸ் டாமினேட்டிங், அப்போ என்ன பண்ணுவோம், I2 - I3 பிகாஸ் திஸ் இஸ் பிட்வீன் த லூப் 2 அண்ட் 3. அப்போது இது வழியாக போகிற கரண்ட் என்ன இருக்குன்னா I2 - I3. ஸோ ட்ராப் இஸ் 10 × I2 - I3, கரெக்ட். தென் இந்த பிரான்ச் முடிச்சுட்டு இங்கே வரும், இங்கே வந்தால்
இதனோட வேல்யூ என்னன்னா, நவ் 4 ஓம். ஃபார் திஸ் 4 ஓம் இட் இஸ் பிட்வீன் லூப் 1 அண்ட் 3. இந்த கேவிஎல் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறது 1ன்றதுனால I1 மைனஸ் I3 வரணும், கரெக்ட். ஸோ ட்ராப் இஸ் 4 I1 மைனஸ் I3. ஸோ இஃப் ஐ கன்சாலிடேட் திஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, 50 இஸ் ஈக்குவல் டு 5I1 + 4I1. ஸோ டுகெதர் 9I1. I2 எடுத்துட்டீங்கன்னா 5I2 10I2. ஸோ டோட்டலி இட் இஸ் 15I2, கரெக்ட். தென் I3 மைனஸ் 10I3 மைனஸ் 4I3, ஸோ மைனஸ் 14I3, கரெக்ட். 14I3. ஸோ லெட் அஸ் ஹாவ் திஸ் அஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது எதுனா சூப்பர் மெஷ் தான், பிகாஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வி ஹாவ் ஒன்லி ஒன் லூப் ஈக்குவேஷன்ஸ். இப்போ எதெல்லாம் நம்ம விட்டோமோ, அந்த கரண்ட் சோர்ஸ் விட்டோம் இல்லையா, அந்த பிரான்ச்சுக்கு கரண்ட் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஐ டேக் திஸ் பிரான்ச். இப்போ கரண்ட் எங்கே போகுதுன்னா இந்த டைரக்ஷனில் போகுது. ஓகே, இந்த டைரக்ஷனில் போகிற கரண்ட் எது? தட் இஸ் ஆக்சுவல் கரண்ட் டைரக்ஷன். திஸ் டைரக்ஷன் இஸ் ஆக்சுவல் கரண்ட் டைரக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, I1 மைனஸ் I2, I2 மைனஸ் I1 பார்த்தீங்கன்னா I1 மைனஸ் I2 இருக்கும், பிகாஸ் I1 கோஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, I2 கோஸ் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ எது அதிகமாக இருக்குது? I1 அதிகமாக இருக்கிறதுனால தான் இதனோட ஆக்சுவல் கரண்ட் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ ஷல் வி ரைட் திஸ் ஆஸ் I1 மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 5 எழுதலாமா, கரெக்ட். தென் இந்த பிரான்ச் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் பிரான்ச் இஸ் சிம்ப்ளி I3 ஒன்லி. ஸோ I3 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ லெட் அஸ் ஹாவ் திஸ் ஆஸ் செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். சால்விங் தீஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் வில் ஹாவ் I1 அண்ட் I2 I3 தட் வி கேன் யூஸ் ஈக்குவேஷன் மோட் இட் செல்ஃப். ஐ ஜஸ்ட் ரீரிட்டன் தீஸ் ஆல் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ கால்குலேட்டரில் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் மோட் போய்க்கலாம். ஈக்குவேஷன் மோடில் சி மோடில் போயிட்டு, ஸோ யூனோ ஈக்குவேஷன் மோட் 1, ஹார்மனி அன்னோன்ஸ், 3 அன்னோன்ஸ். ஸோ A1 வேல்யூ, ஸோ 9, 15, குவேஷன் ஆஃப் I1 இஸ் A1, கரெக்ட். ஸோ வில் கெட் திஸ் ஆஸ் 9. தென் B1 இஸ் ப்ளஸ் 15, C1 இஸ் மைனஸ் 14, அண்ட் D1 இஸ் 50, கரெக்ட். நவ் I1 இஸ் 1, I2 இஸ் மைனஸ் 1, I3 இஸ் நாட் தேர். ஸோ I3 இஸ் 0 அண்ட் D2 இஸ் 5, கரெக்ட். தென் A3, I1 I2 இஸ் நாட் தேர், ஸோ வில் புட் திஸ் அஸ் 0. B3 இஸ் ஆல்சோ 0, C3 இஸ் 1 and it is equal to 10. Now see, I1 value, this is x, y, z, it will come like this, 3 variables, correct. X value, which is nothing but I1 value. I1 value is, solving this equation, I1 is equal to 11.04 amps, correct. Then I2, which is y value, correct. Y value is 6.042 amps, correct. Then again, z is nothing but I3. I3 is equal to 10 amps. Okay, these are the answers. Very simple super mesh வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அகைன் ஐ ரிப்பீட், மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா எல்லா சோர்ஸஸுமே வோல்டேஜ் சோர்ஸஸ் தான் இருக்கணும். கரண்ட் சோர்ஸ் இருந்தால் வி கேன் கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கணும். கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ வி கேன் கன்சிடர் தட் சூப்பர் மெஷ் அனாலிசிஸ். தென் எந்த கரண்ட் சோர்ஸில் இருக்கோ அந்த பிரான்ச்சை வந்து நம்ம லூப் ஈக்குவேஷன் எழுத முடியாது, அதை மட்டும் ஒமிட் பண்ணியிருக்கேன். தென் அதை விட்டுட்டு இருக்கிற லூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் காட் ஒன்லி ஒரே ஒரு லூப் தான் இருக்குது. இந்த லூப்புக்கு ஈக்குவேஷன் எழுதுகிறேன், அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். தென் கரண்ட் ஈக்குவேஷன் ஃபார் த பர்டிகுலர் பிரான்ச், இந்த பிரான்ச்சுக்கான கரண்ட் ஈக்குவேஷன். இதில் ஒரே ஒரு கரண்ட் தான் போகுது, அதனால் I3 இஸ் ஈக்குவல் டு 10 மட்டும் போடுறேன். இந்த பிரான்ச்சில் வந்து ஆஸ் இட் இஸ் பிட்வீன் 1 அண்ட் 2ன்றதுனால I1 மைனஸ் I2 I2 மைனஸ் I1 தெரியலை. ஸோ அதுக்காக இந்த டைரக்ஷன் பார்க்குறேன், எது ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். I1 அதிகமாக, I1 டைரக்ஷன் இஸ் திஸ் 1, I1 அதிகமாக இருக்கிறதுனால இல் புட் I1 மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 5 போட்டேன். தென் ஐ ஹவ் ரீஅரேஞ்ச்டு ஆல் தீஸ் ஈக்குவேஷன் யூசிங் ஈக்குவேஷன் மோட். ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் ஆல் தீஸ் கரண்ட் வேல்யூ I1, I2, I3. ஓகே, தட்ஸ் இட். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.